மெய்நிகர், தொழில்நுட்ப சந்தை பற்றிய பதிவு. இது மெய்நிகர் நேர்காணல். தொழில்நுட்ப சந்தை ஆளுமைகளையும் தொழில் முனைவோரையும் சந்திக்கும் நிகழ்ச்சி. Hi KK, my name is Dania. Anathan Achazan. Nice meeting you. Could you tell us about a little bit about your college life? Nice meeting you, Dania. It's a pleasure. நான் வந்து காலேஜ் வந்து சென்னையில் பண்ணேன். கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்னு தெரியுமா? அது வந்து ஆல்மோஸ்ட் 150 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தது கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்னு. அங்கே வந்து நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன். 1974 கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தேன். 79வது ஆண்டில் கிண்டி இன்ஜினியரிங்லேருந்து பாஸ் அவுட் பண்ணேன். எனக்கு காலேஜை பற்றி நினைவு வரணுனாக்கா, நான் வந்து ஹாஸ்டல்லையே தங்கி படித்தேன். அது ஒரு நல்ல அனுபவம் எனக்கு. ஹாஸ்டல்லேருந்து தங்கி படித்தது மட்டும் இல்லாமல் அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் இருந்தாங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால நான் வந்து ஆனர்ஸ் ஸ்டூடெண்ட்டு நல்லா படிச்சுட்டு இருந்தேன். பட் ஸ்டில் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் யூனியன் எலெக்ஷன்ஸில் நின்று நான் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்தாங்க. அது ஒரு நல்ல அனுபவம். நைஸ். Could you tell us about a little bit about your family in detail? என் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னாக்க, எங்கள் அப்பா வந்து டாக்டர். அவர் வந்து கண் டாக்டர். அவர் முதல்ல வந்து ரயில்வேஸில் வேலை பண்ணிட்டு இருந்தார். சதர்ன் ரயில்வேல டிவிஷனல் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்தார். ரயில்வேல இருந்ததுனால நான் நிறையா இடத்துக்கு வந்து மாறி மாறி போய் படிச்சுட்டு இருந்தேன். குண்டக்கல்ல படிச்சிருக்கேன், மதுரையில் படிச்சிருக்கேன், போதனூர் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கேன், அங்கே படிச்சிருக்கேன். கடைசியாக வந்து 7வது வகுப்பு படிக்கிறச்சே வந்து சென்னை வந்தேன். சென்னையில் வந்து டான் பாஸ்கோ பெரம்பூர்னு அந்த ஸ்கூலில் படித்து அங்கே எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். அம்மா மீனாட்சி, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதை தவிர்த்து எனக்கு 2 அக்கா இருக்காங்க. பெரிய அக்கா சாந்தா வந்து அவங்க லாயர், லாலாம் படிச்சுட்டு பெங்களூரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பெங்களூர் ஹைகோர்ட்டில் லாயில் ஒன்றும் இருக்காங்க. 2வது அக்கா வந்து ராதான்னு, அவங்க வந்து ரொம்ப நல்லா டேபிள் டென்னிஸ் ஆடுவாங்க. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டில் சாம்பியனாக இருந்தாங்க டேபிள் டென்னிஸில். அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவல்லையும் நேஷ்னல் டீமில் வந்தாங்க டேபிள் டென்னிஸில். அதெல்லாம் ஏன் ஆச்சுனாக்க, ரயில்வேயில் வந்து நிறையா வசதிகள் இருக்கும் விளையாடுறதுக்கு. நானும் எங்கள் அக்கா ராதாவும், நாங்கள் ஜெகநாத்னு அப்போ நேஷ்னல் சாம்பியனாக இருந்தார், அவர் கோச் பண்ணார் எங்களை. அதனால் நானும் வந்து ஸ்டேட் லெவலில் ஆடிருக்கேன் டேபிள் டென்னிஸ். ஸோ 2 அக்கா, நான் கடைசி. அப்பா வந்து ரயில்வேஸில் டாக்டராக இருந்தார். அம்மா ஹவுஸ். You're a very busy person. Could you tell us about your hobbies? பிஸியாக இருந்தாலும் நம்ம வந்து வேறு வேறு புது விஷயங்களை கற்றுக்கணும். அந்த ஹாபீஸ் வந்து அதை பொறுத்து இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னாக்க, எவ்ரி 4-5 வருஷத்தில் ஒரு புது ஹாபி கற்றுப்பேன். ஒரு ஹாபி எனக்கு இன்னும் கண்டினியூ பண்ணுறது குக்கிங். சண்டே சண்டே வீட்டில் குக் பண்ணுறது நான் தான். அதை தவிர்த்து ஒரு 10 வருஷம் முன்னாடி எனக்கு கால்ஃப்னு ஒரு விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் கால்ஃப் ஆட ஆரம்பித்தேன் 10 வருஷம் முன்னாடி. இப்போ அதை இன்னும் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கற்றுக்கணும்னு பார்க்குறேன். ஒரு கிளாஸுக்கு போனேன். இங்கே ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், ஒரு கிளாஸ் நடத்தினார். கிளாஸுக்கு போனேன். பட் அவ்வளோ தூரம் அதை ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ண முடியலை. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் கேம்ஸ், அதில் மெயினாக கால்ஃபு, சமையல் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி, இது மூணு தான் என்னோடய ஹாபி. இன்ட்ரெஸ்டிங். Who is your mentor? வேறு வேறு டைத்தில் வேறு வேறு மென்டர் இருந்திருக்காங்க. ஒரே மென்டர்னு சொல்ல முடியாது. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, நான் வேலை சேர்ந்த இடத்துல மிஸ்டர் அசீம் பிரேம்ஜி இருந்தார். அவர் விப்ரோட ஸ்தாபகர்த்தர். ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுவார். அதே டைத்தில் அவர் ரொம்ப மற்றவங்க மோட்டிவேட் ஆகிற மாதிரி வேலை பண்ணுவார். ஸோ அவர் நிறையா என்ன மென்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியிலேயே நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் நாராயண்மூர்த்தி ரொம்ப வெரி மெனி டைம்ஸ்
கொஞ்சம் ஏதானும் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா அவரை பாய் பார்ப்பேன். அவர் சொல்லுவார் இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண அப்படின்னு. ஸோ மிஸ்டர் பிரேம்ஜி அண்ட் மிஸ்டர் நாராயண்மூர்த்தி ஹவ் பீன் கிரேட் மென்டர்ஸ். நைஸ். வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ்? ஃப்யூச்சர்னு பார்க்கும்போது எப்பவுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ நீங்க டெக்னாலஜி எப்படி நம்மளை டெய்லி லைஃப்ஸில் இம்பேக்ட் பண்ணுதோ அது இன்னும் ஜாஸ்தியாகும். ஸ்மார்ட் ஃபோன் மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய டெக்னாலஜி வரும். ஸோ ஃப்யூச்சரில் என்னோட பெரிய பிளான் என்னன்னாக்க, எப்படி வந்து இந்த டெக்னாலஜியை நம்ம பாதிக்கப்பட்ட பீப்புளுக்கு டெக்னாலஜியால் எப்படி பெனிஃபிட் தர முடியும்னு பண்ணோன்னு அதில் நிறைய வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். அதை தவிர்த்து இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குற இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாங்க, மிஷின் லேர்னிங்னாங்க. அதனால் எப்படி புதிய வேலை வாய்ப்புகள் க்ரியேட் பண்ண முடியும், புது பிஸ்னஸஸ் ஆரம்பிக்க முடியும், அதுலேயும் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துருக்கேன். தேங்க்யூ, யூ டிட் அ வெரி குட் ஜாப். இது மெய்நிகர் பதிவு, தொழில்நுட்ப சந்தை பற்றிய வாராந்திர பதிவு. 10 நிமிடங்களில் நீங்கள் கேட்கலாம். சவுண்ட் கிளவுட், ஸ்பாட்டிஃபை, பார்க்க வேண்டுமென்றால் யூடியூப், டிக்டாக் விஷயங்களில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் திரு கிருஷ்ணகுமார் நடராஜன். வணக்கம் அண்ணன். செல்லமா கேக்கேன்னு எல்லாருமே கூப்பிடுறோம். வாழ்த்துக்கள் கேகே. சமீபத்தில் உங்களுக்கு வந்து பெங்களூர்ல வந்து நாடப்பிரபு கெம்பகவுடா விருது கிடைச்சிருக்கு. எங்களுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு நன்றி கேகே. முதல்ல வந்து இந்த தொழில் நிறுவனத்துல வந்து நீங்க ரொம்ப ஆர்வமா செயல்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க வந்து நாஸ்காம்ல இருந்தப்ப கூட உங்களோட நிறைய நேரம் வந்து தொழில் நிறுவனங்களுக்காக செயல்படுத்திட்டு இருக்கீங்க. தொழில் நிறுவனம்னா நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப், ஐடி ஸ்டார்ட் அப். நீங்க ஆலோசகரா இருக்கிற ஸ்டார்ட் அப் பத்தி சொல்லுங்க, தொழில் நிறுவனத்தை சொல்லுங்க. இல்ல, முதல்ல பாத்தீங்கன்னாக்க தொழில் நிறுவனம் ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னாக்க பெரிய நிறுவனங்களை பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பட் நிறைய புது புது சொல்யூஷன், புது புது மொழியில் எப்படி பண்ணும் அதெல்லாம் தொழில் நிறுவனத்தில் நிறைய இன்னோவேஷன் நிறைய தொழில் நிறுவனம். அதனால தான் ஆல்வேஸ் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காதுல. அதில் என்னாச்சுனாக்க இப்போ வந்து இந்த கடைசியாக ஒரு 10 வருஷத்தில் கவர்மெண்ட்டும் தொழில் நிறுவனங்களும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க, அதனால நிறைய ஜாப்ஸும் கிரியேட் ஆகுது, அந்த இதுலேயும் நிறையா இன்ட்ரெஸ்ட் ஆகுது. இப்போ நான் நிறைய தொழில் நிறுவனத்தில் ஆலோசகராக இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறனாக்க 2-3 மெயின் அப்ஜெக்டிவ். ஒன்று வந்து இப்போ நீங்கள் மெடிக்கல் கேர் ஆர் ஹெல்த் கேர்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பேருக்கு வசதி இல்லாதவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எப்படி வந்து ஹெல்த் கேரை வந்து இன்னும் சீப்பர், இன்னும் நியாயமான விலையில் சரியான மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக அதில் சில நிறுவனங்கள் கூட நான் ரொம்ப எளிமையான மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அதில் ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பர்டிகுலர்லி வயதானவங்களை பாதுகாக்கிற ஹெல்த் கேர். அவங்க பெங்களூர், ஹைதராபாத், இப்போ சென்னையிலயும் வந்திருக்காங்க. நைட்டிங்கேல்ஸ் பிராண்டு. ஓகே, அந்த கம்பெனி வந்து இட்ஸ் கால் மெட்வெல் வெஞ்சர்ஸ். நானும் என் ஒய்ஃப் அக்கலாம் ரெண்டு பேரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து அதில் போர்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க புதுசாக ஒரு இது இப்போ பார்த்தீங்கன்னாக்க கண்ட்ரில் நிறைய கேன்சர் இருக்கு. பட் எல்லாரும் கேன்சருக்கு வந்து யூஎஸில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் வாங்க முடியாது. ஸோ நம்ம கண்ட்ரியில் நல்ல தரமான மருத்துவம் வேணும். அதனால சைட் கேர்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கு. பட் அவங்க அதாவது நீங்கள் பெங்களூர் ஏர்போர்ட் போகிறச்சே பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட் ரோட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய பில்டிங் சைட் கேர்னு, அது கேன்சர் ஹாஸ்பிட்டலே இருக்கு. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க ஒரு கமர்ஷியல் விதமாக ஆர்கன் பேஸ்ட் கேன்சரை ட்ரீட் பண்ணாலும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இது அவங்க வந்து போர் பீப்புள், வசதி இல்லாதவங்க, தேவையானவங்களுக்கு பண்றாங்க. செலவு செய்ய முடியாத இது பண்றாங்க.
அது ரெண்டும் ஹெல்த் கேர்ல இதுல தொழில்நுட்ப சம்பந்தம் இருக்குங்களா இந்த நைட்டிங்கேல்ஸுக்கும் இதுலயும் ஒரே குரூப் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் தான் அந்த ரெண்டத்தையும் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தவங்க, நல்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல தெரிஞ்சவங்க, அதனால அண்ட் ரொம்ப நேர்மையான தொழில்நுட்பங்க. அதனால்தான் ஐ ஆல்சோ காட் அட்ராக்டட் டு தம். அவங்களை ஹெல்ப் பண்ணும். அது ஆல்சோ ஹெல்த் கேர் வந்து ஒரு நியாயமான விலைக்கு யாருக்கு தேவையோ போய் சேர்றதுனால அதுல ஒரு நிறைய சந்தோஷம். அது தவிர்த்து நான் வந்து ரெண்டு மூணு விமன் ஆண்டர்பிரினர்ஸ் கூட ஒர்க் பண்ணேன். என்ன ஆகுதுனாக்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களாம் மென்லியா இருக்காங்க. பட் நிறைய விமனுக்கும் நல்ல நல்ல ஐடியா இருக்கு, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக. அண்ட் அதுலயும் சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேலை எல்லாம் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரு விமன் ஆண்டர்பிரினர் கூட ஒர்க் பண்றேன். அவங்க வந்து சுகர் லெஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ், அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க ஷெல்ஃப்ல வர கடையில வர எல்லா ஃப்ரூட்ஸும் பேக்கெட்ல ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி தான் வருது. பட் ஃப்ரெஷ்ஷா பண்ணீங்கனாக்க ஷெல்ஃப் லைஃப் இருக்காது. ஸோ இவங்க வந்து ஒரு மெத்தட் அண்ட் ப்ராசஸ் பில் பண்ணிருக்காங்க. ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் 30 நாள் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சுகரே இல்லாம ஒன்றும் சுகர் இயற்கையாக தயார் பண்ணது. ஹெல்த்னஸ் எல்லாருக்கும் வந்து ஹெல்த்தும் நல்லா இருக்கணுங்க. இது வராது, அவங்க நல்லா பண்ணிட்டு வராங்க. அவங்க ஸ்மூட்டிஸ் ஒரு பிராண்ட் இருக்கு. அது எந்த ஊர்ல இருந்து இருக்காங்க சார்? அவங்க பெங்களூர். பெங்களூர் இங்க இன்ஸ்டன்ட்லி எல்லா விமன் ஆண்டர்பிரினர் இன்வெஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்றவங்க அவங்க எல்லாமே பெங்களூர்ல இருப்போம். ரெண்டாவது வந்து ஒருத்தங்க நல்ல மீடியா அனலிட்டிக்ஸ்ல போயிருக்காங்க. முன்னாடி கூகுள்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல பெரிய கம்பெனில இருந்துட்டு நல்லாவும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து நம்ம 100 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேலை பண்ணணும், நம்ம வந்து வேலையை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து வேலை நல்ல மீடியா அனலிட்டிக்ஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பர்டிகுலர்லி இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு இருக்கு, ஓவர் த டாப், இப்போ ஹாட் ஸ்டார் நிறைய வந்துட்டு இருக்கு. அவங்களுக்குலாம் எல்லா அனலிட்டிக்ஸ் ஒர்க்கும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஐஎஸ்சியில் அவங்க ரிசர்ச் பண்ணாங்க, பிஹெச்டி வாங்கினாங்க. அவங்களும் அவங்க கூட இன்னும் தெரியல பிரசாத் ராவ் அவரும் பிஹெச்டி பண்ணாரு, நேஹாவும் ஐஎஸ்சியில பிஹெச்டி பண்ணாங்க. அது ஏன் ரொம்ப ஆர்வமா இருக்குன்னாக்க இப்போ நீங்க இன்டர்நெட் பார்த்தீங்கன்னாக்க மெயினாக வந்து நமக்கு மெயின் சிட்டிஸ்ல தான் இருக்கு. பட் இன்டர்நெட் இப்போ வந்து எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தேவையானது, எலக்ட்ரிசிட்டி மாதிரி இன்டர்நெட்டும் ஆகிட்டு வருது, அடிப்படை தேவை. பட் நீங்க ரூரலுக்கு போனீங்கனாக்க அவ்வளவு தூரம் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இல்ல. அதுக்கு வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணும், அதுக்கு ஆப்டிக் ஃபைபர் பண்ணும். கவர்மெண்ட் கமர்ஷியலா வயபிளா இருக்காது. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கனாக்க தே பில்ட் அ டெக்னாலஜி வேர் நீங்க வந்து அவங்களுக்கு லைசன்ஸும் கிடைச்சிருக்கு. 200 நம்பர் ஆஃப் வாட் தே கால் லோ ஆர்பிட் சேட்டலைட்ஸ் போட்டுட்டு ரூரல் ஏரியாஸ், பிகாஸ் நீங்க வந்து சேட்டலைட்ல போயிட்டீங்கன்னாக்க எங்க வேணா இன்டர்நெட் நீங்க கொடுக்கலாம். கூகுள் பலூன்ல ட்ரை பண்றாங்களே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ், இது வந்து லோ காஸ்ட் சேட்டலைட் ஆர்பிட். பட் டெக்னாலஜி வந்து இந்த ஸ்விட்சிங் டெக்னாலஜி எல்லாம் நீங்களே டெவலப் பண்ணும். அவங்க வந்து அந்த ஸ்விட்சிங் டெக்னாலஜி எல்லாம் அவங்களே இணையதள வசதி கொடுக்கறதுக்கான தொழில்நுட்பம் இவங்க தயார் பண்ணுவாங்க, இவங்களே தயார் பண்ணிருக்காங்க. தயார் பண்ணி ஐஏசியில 1.5 வருஷமா நல்லா இது பண்ணிட்டு. பட் அதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்னாக்க இப்போ வந்து நீங்க இவன் சிட்டியில பாத்தீங்கன்னாக்க சொல்றாங்க 30 MB ஸ்பீடு 40 MB ஸ்பீட்லாம் வருது, அது மினிமம் 100 MB ஸ்பீடு வருது. பட் விலை வந்து 10% போதும். ரூரல்ல ஈஸியா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அவங்களும் நல்லா பண்ணிட்டு வராங்க. இப்பதான் பிரான்ஸ்ல ஒரு பெரிய ரெகக்னிஷனும் இந்திய கிராமங்களுக்கு உபயோகம். லாஜிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னாக்க நிறைய சின்ன சின்ன 2-3 வண்டி வாங்கிட்டு அவங்க வந்து எப்படி வந்து பிசினஸ் பண்ணிட்டு இது பண்றதுன்னா நிறைய தடவை வந்து நடுவில் இருக்கிறவங்க அவங்கள ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறாங்க. அதனால டெக்னாலஜி யூஸ் பண்ணா யாரு வந்து அவங்க கனெக்ட் பண்ணு, அதுல 2-3 தொழில் நிறுவனங்கள் இருக்கு. ஸோ நான் ரெண்டு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அது வந்து
the benefit of that or the muru palan vandu சின்ன சின்ன முதலாளிகளுக்கு போய் சேர்ந்தனால அல்லது ஊபர் ஃபார் டிரான்ஸ்போர்ட். ஆமா, ஊபர் ஃபார் ட்ரக். இது வந்து ஒரு பல விதமான விஷயங்களை நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, மருத்துவம், கேன்சர், வயதானவர்கள், சரக்கு போக்குவரத்து. சோ எப்படி உங்களால நேரத்தை ஒதுக்கீடு செய்ய முடியுது, இதுல எவ்வளவு கவனம் உங்களால செலுத்த முடியுது? இதுல என்ன ஆச்சுனாக்கா, இது ரெண்டும் என்ன சார், நானும் என் மனைவி அகிலாவும் சேர்ந்து பண்றோம். இந்த ஹெல்த் கேர் மருத்துவத்துல அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆர்வம் இருக்கு. அவங்க அந்த ஏரியாவை நல்லாவும் படிச்சு வச்சிருக்காங்க, 4-5 வருஷமா அதுல வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா படிச்சு வச்சிருக்காங்க. அதுல அவங்க முழுமையா அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க, கவனம் அவங்கதான் கொடுத்துருக்காங்க. நான் பண்றது மோஸ்ட்லி லாஜிஸ்டிக்ஸ். இப்போ ஏதாவது புதுசா இந்த டெக்னாலஜி விமனான்ட்ருக்குனஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுல நான் ஒன்னும் கவனம் செலுத்துறேன். பட் மருத்துவம் ஃபுல்லா அவங்கதான் கேட்டுப்பேன் என்ன ஆகுதுன்னு, பட் அவங்கதான் ஃபுல்லா. இப்போ வந்து நீங்க வந்து இதுக்காக சந்திக்கிறதோ பழகிறதோ இருக்கிறவங்க எல்லாமே இளைஞர்கள் இல்லைங்களா, அவங்களோட பழகிறதுனால உங்களோட வயது குறைஞ்சு போயிட்டு இல்லையா, நீங்க இளைஞர்களை வச்சுக்கிறதுனால. கரெக்ட் கரெக்ட். நீங்க அவங்கள்ட்ட என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிற கத்துக்கிற விஷயங்கள் இருக்கா? நிறைய இருக்கு. ஒண்ணு வந்து அவங்களுக்கு பயங்கிறதே கிடையாது, எதை பண்ணாலும் நம்ம பண்ணிடலாம் அது அப்படிங்கிற ஒரு இது. ஸோ நான் நினைச்சு பார்க்கறச்சே அவங்க வயசு இருக்கிறச்சே நாங்களாம் வளர்ந்த டயத்துல எல்லாமே வந்து ஓ இதுதான் பண்ண முடியும், நம்ம இது பண்ண முடியாதுங்கிறது இருந்து. பட் இப்போ இருக்கிற இளைஞர்களை பார்த்தேன்னாக்கா அவங்க கிட்ட நான் நிறைய அவங்க கூட கலந்து பழகிறதுனால பயங்கிறதே கிடையாது, எது வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது. இது ரொம்ப அவங்க வந்து எது முன்னாடி நடந்து கொஞ்சம் பெனிஃபிட் கொடுத்துருக்கோம் அதுதான் பண்ணுங்கிறதே இல்லை, புது புது விதங்களை கண்டுபிடிக்கிறோம். ஒரே பாதையில போகாம புது புது விஷயங்களை புது விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்ப இதுவா இருக்கு. ஓ நமக்கு பத்தியா தோணல, அந்த மாதிரி நம்ம ஒரே விஷயத்துல ஒரே மாதிரி பண்ணிட்டு வெற்றி அடைஞ்சினா அதே இதுல போயிடலாம். அதுல ரொம்ப இது பாத்தீங்கன்னாக்க அவங்க கிட்ட பழகிறதுனால நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வரைச்சே நம்ம ரொம்ப இளமையா ரொம்ப எனர்ஜி சுத்தி கிடைச்ச மாதிரி. கரெக்ட் கரெக்ட். இப்போ வந்து தமிழகத்துல இந்த தொழில் நிறுவனங்களுக்கான சூழ்நிலை எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க? அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்ல வெஞ்சர் கேபிட்டல் சிச்சுவேஷன், ஆர்வம், அதாவது காலேஜ் புடிச்சிட்டு வர்ற இளைஞர்கள் ஆர்வமா இறங்கி தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்களா, நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழகத்துல தொழில் நிறுவனங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடந்த 2 வருஷங்களாக நான் கொஞ்சம் வேலை பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூடவும். இப்போ கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சந்தோஷ் பாபுன்னு ஐடி செக்ரட்டரி வந்திருக்காரு, நல்ல ரொம்ப துடிப்பான ஆபீசர் அவரு. அப்புறம் ஐடி மினிஸ்டரும் டாக்டர் பேர் இப்ப நான் பண்ணிட்டு வராங்க. பட் இன்னும் நிறைய பண்ணணும். இப்ப நீங்க கர்நாடகத்தை பாத்தீங்கன்னாக்க அவங்க தமிழ்நாட்டை விட அட்லீஸ்ட் ஒரு 7-8 வருஷம் முந்தி இருக்காங்க. இந்த மாதிரி கரெக்டான கொள்கை, கரெக்டான இன்சென்டிவ் மெக்கானிசம், அவங்கவுங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுதோ புரிஞ்சு செய்யறது, அது புரிஞ்சு செய்யறது, அதெல்லாம் கர்நாடகத்துல நிறைய பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 2-3 வருஷம் ஐ திங்க் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. நல்ல துடிப்பான அதிகாரிகள் இருக்காங்க, டாக்டர் சந்தோஷ்குமார் மாதிரி. ஐ திங்க் இன்னொரு ஃபியூ இயர்ஸ்ல தமிழ்நாட்டிலேயும் நல்ல தொழில் நிறுவனங்கள் வரும். இதுல ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும் நினைக்கிறாங்க, ஏன்னா நீங்க வந்து அதிகமா கர்நாடக அரசாங்கம் கர்நாடகத்துல இருக்கிற தொழில் நிறுவனோட வேலை செஞ்சிருக்கீங்க, அதுல கத்துக்கிட்ட விஷயங்களை நீங்க எளிமையா வந்து தமிழக அரசுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். தமிழக அரசும் வந்து நம்ம வந்து
இந்தியாவோட ஐடி கேபிட்டல் ஒண்ணு பெங்களூர் சொல்றோம், நம்ம போட்டி போட முடியலன்னா கூட நம்ம வளர்ச்சிக்கான ஒன்னும் தப்பு இல்ல. நம்ம கத்துட்டு எதுல வந்தா பண்ணி என்னென்ன நல்ல பெனிஃபிட் இருக்கோ கத்துட்டு இன்னும் ஷார்டர் டைம் பீரியட் இன்னும் சிறிதளவு டைம்ல நிறைய சாதிக்க முடியும். அவங்க சந்திக்கிற சவால்கள் வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழகத்துல இருக்க தொழில் மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்க தொழில்நுட்பங்களுக்கு ஒரு ஐடியா நல்ல ஐடியா இருக்கு, சிந்தனைகள் இருக்கு. பட் பாத்தீங்கன்னாக்க சிந்தனைய தாண்டி நமக்கு வந்து நல்ல ட்ரெயின்டு பீப்புள் வரும். இப்போதைக்கு தமிழ்நாடுல இப்போ சப்போஸ் பெங்களூர் பாத்தீங்கன்னாக்க பர்டிகுலர்லி இப்போ வந்து புது இது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தராங்க இல்லாட்டி மிஷின் லேர்னிங் தராங்க, அதுலெல்லாம் பெங்களூர்ல நிறைய பேர் நல்ல தகுதி நல்ல எக்ஸ்பர்டிஸோடு இருக்காங்க. தமிழகத்தில் அந்த மாதிரி பீப்புள் இது இல்லை, அது அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச். பட் அதெல்லாம் பண்ணிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னாக்க நல்ல கல்லூரிகள் தமிழகத்தில் இருக்கு, அதுலேருந்து வரவங்களும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட வராங்க, நல்லா படிச்சு நாலேஜோட வராங்க, அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணணும், அதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். கல்வியிலேருந்து அந்த ஒரு இந்த நிறுவனத்துக்கு நிறுவனமான வந்து தயார் பண்றதுதான் இப்போ உங்களை தமிழகத்துக்கு கடத்திட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து நிறைய தொழில் நிறுவனம் நீங்க முதலீடு பண்ணிருக்கிறதோ இல்ல நீங்க ஆலோசகரா இருக்கிறதோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கே நிறைய பண்றீங்க. இப்ப தமிழகத்துக்கு நிறைய செய்யணும், தமிழகத்துக்கு அதிகமா நேரம் ஒதுக்கணும், இப்ப தமிழகத்துல ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கணும் ஒரு ஆர்வத்தோட இருக்கிறவங்க ஒரு இளைஞர் எப்படி நீங்க தேர்ந்தெடுப்பீங்க, அவர் உங்களை எப்படி தொடர்பு கொள்றது, நீங்க என்னென்ன எதிர்பார்க்கறீங்க, அவங்கள்ட்ட என்ன மாதிரியான விஷயங்களுக்காக நீங்க முதலீடு செய்ய விருப்பப்படுறீங்க, தமிழகத்துல ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கணும் இருந்தாருன்னா நீங்க எப்படி அதை வந்து சப்போர்ட் பண்ண முடியும்? எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அதாவது சிறு முதலாளிகளுக்கு எப்படி பெனிஃபிட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய இது, அதை பண்ற மாதிரி தொழில் நிறுவனம் ஐடியா இருந்ததுன்னா அதை டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணுவேன். இரண்டாவது என்னன்னாக்க ஹெல்த் கேர். இப்போ நான் தஞ்சாவூர்ல போய் பார்த்தேன் இந்த சுகவாழ்வுன்னு ஒரு இன்சூரன்ஸ் ரொம்ப நல்லா பண்றாங்க, பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து சென்னையில அந்த ஐசிஐசிஓட ஃபவுண்டேஷன் அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க. பட் தஞ்சாவூரை தாண்டி அது எங்கேயுமே போல அந்த மாதிரி ரொம்ப குறுகலா இருந்துச்சு. அதை வந்து டெக்னாலஜி மூலமா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற என்டையர் விவசாயிகளுக்கு எடுத்துட்டு போனா அவங்களுக்கு நல்ல மெடிக்கல் கேர் நல்ல பலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஐடியாஸ் டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இளைஞர்களே, சரக்கு போக்குவரத்து அப்புறம் மருத்துவத்துறை இந்த பத்தின உங்களோட சிந்தனைகள் இருந்தா கே கே தயாரா இருக்காரு முதலீடு பண்றதுக்கு, நம்ம தொடர்பு கொள்ள முடியும். நன்றி கே கே. நீங்க உங்களோட வேலைகள் இந்திய தகவல் துறையில ஆரம்பிச்சீங்க, நீங்க வந்து வட மாநிலத்துல டெல்லியில ஆரம்பிச்சீங்க. தகவல் துறை சம்பந்தப்பட்ட சேவைகளை இந்திய நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யறது அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. ரொம்ப 1980ல நான் ஆரம்பிச்சே இந்திய நிறுவனங்களுக்கு தகவல் துறையினால என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெரியாம இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நிறைய இந்திய நிறுவனங்கள் இந்தியாவில் மாத்திரம் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம், நம்ம வந்து அனைத்து உலகத்திலையும் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வராங்க. அதில் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எவ்வளோ தூரம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஐடியை யூஸ் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இப்போ வந்து இந்திய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களே வந்து நிறைய ரியலைஸ் பண்றாங்க தட் நம்ம யூஸ் பண்ணும், யூஸ் பண்ணாதான் வந்து அனைத்து உலகத்தையும் நம்மளால வந்து பிசினஸ் பண்ண முடியுங்கிறதுனால இந்தியா மட்டும் இல்ல உலகளாக சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. சந்திக்க வாய்ப்பு இது வந்து இந்திய அரசாங்கம் வந்து இப்ப சமீபமா அதிகமா
தகவல் தொழில்நுட்பத்துக்குள்ள முதலீடு செய்யறது, ஆதார்ல நீங்களும் அதுல பங்கு பெற்றீங்க, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அரசாங்கம் ஒரு வாடிக்கையாளரா, தகவல் தொழில்நுட்ப சேவைகளுக்கு வாடிக்கையாளரா இந்திய அரசாங்கத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்க நிறைய பயன்படுத்துறாங்களா? நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுல ஏதாவது குறைபாடு இருக்கா? இல்ல, இந்திய அரசாங்கம் நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க இது என்ன அப்செக்டிவ் யூஸ் பண்ணுனாக்க, இந்திய நம்ம வந்து நிறைய வேலை கிரியேட் பண்ணோம். கவர்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த கீ எம்ப்ளாயர்ஸ், அதை வந்து மாற்ற முடியாது, ஆர் மாற்றவும் கூடாது. நமக்கு வந்து 250 கோடி இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் அதில் நிறைய வேலை கொடுக்கணும். பட் நம்ம வந்து எலக்ட்ரானிக் அண்ட் ஐடி டெக்னாலஜி எங்கே யூஸ் பண்ணலாம்னாக்க, எப்படி வந்து சிட்டிசன்ஸ்க்கு பெட்டர் சர்வீஸ் கொடுக்கலாம், அதில் நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி வந்து குடிமக்களுக்கான சேவை, குடிமக்கள் என்னென்ன வேணுங்கிறாங்க, அவங்களோட ரியல் எது எது வேணுங்கிறாங்க, என்னென்ன பண்ணுங்கிறாங்க, அவங்களோட இதை ஒப்பீனியன் ஆர் அவங்க இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் த கவர்மெண்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் ரொம்ப ப்ராஸ்பரஸ் நேஷனாக ஆக்கலாம். நீங்க ஆனா அவங்களுக்கு விற்பனை செய்யறதுல நிறைய சிரமங்கள் இருக்கு இல்லையா? இந்திய அரசாங்கம் இல்ல, கவர்மெண்ட்டுக்கு நம்ம போய் விற்கிறதுல நிறைய இது இருக்கு. எனக்கு என்ன ஆகுனாக்க, முதல்ல வந்து அவங்க கான்ட்ராக்டிங் அந்த இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. வேலையை செஞ்சுட்டு பைசா கிடைக்காம இருக்கப்போ ரொம்ப இதான். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, லாஸ்ட் 2 வருஷத்துல கவர்மெண்ட்லயும் அதை வந்து பாக்குறாங்க. நிறைய பேர் வந்து விருப்பம் ஆர்வமே இல்லை கவர்மெண்ட்க்கு வந்து இது பண்றதுல. அதனால இப்ப வந்து ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சுக்காங்க. அவங்க வந்து மாடல் ஆர்எஃப்பி அப்படின்னு, அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க வந்து கம்ப்யூட்டரோ அது சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேரோ வாங்கினீங்கனாக்க இந்த கண்டிஷன்லாம் பார்க்கணும், இது முடிஞ்சிடுச்சுனாக்க நீங்க கம்பெனிக்கு பைசா கொடுக்கணும் அப்படின்னு அது வந்து அமல்படுத்தினாங்கனாக்க ஒரு நல்ல நல்ல முதல் நடவடிக்கையா இருக்கும். இப்ப வந்து ஏஐசிடி வந்து புதிய தொழில்நுட்ப கல்லூரிகள் இல்ல இருக்கிற கல்லூரிகள்ல புதிய இடங்கள் அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறப்ப ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் தமிழகத்திலே பாத்தீங்கன்னா, இந்த 2 வருஷத்துல 126 கல்லூரிகள் முடிக்க, நீங்க இது எப்படி பாக்குறீங்க? இந்த கல்வித்துறையில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் தேவைகள் இருக்கா, என்ன ஏன் இப்படி நடக்குது? இல்ல, என்ன ஆயிடுச்சுனாக்கங்க, ஒரு பீரியட்ல எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஓவர் கெப்பாசிட்டியா சப்ளை டிமாண்ட். இப்போ நான் ரொம்ப தூரமா பார்ப்பேன், நீங்க இப்ப பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு ரோட்ல போனீங்கன்னாக்க, சில ஊர்ல இருந்து ஒரு குறைச்ச வழியில ஒரு 10-12 இருக்கும். ரொம்ப ஓவர் கெப்பாசிட்டி ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ரொம்ப இதுவும் வந்து தேவைக்கு ஏத்த மாதிரி வரணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க, இன்ஜினியரிங் ரொம்ப பேசிக் டிசிப்ளின், ரொம்ப என்ன சொல்லுவோம், அடிப்படை வந்து என்ஜினியர் ஆனாலும் ரொம்ப அவ்வளோ அடிப்படை பீப்புள் தேவை இல்லை. எல்லாருமே இன்ஜினியரா, கணினி இன்ஜினியர் ஆகணுங்கிற தேவை கிடையாது. நீங்க 70ல படிச்சீங்க இல்லைங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்துல படிச்சீங்க. அப்ப இருந்த கல்வி சூழலுக்கும் இப்ப இருக்கிற சூழலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா, அப்போ வந்து கரிக்குலம்னா வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி கரிக்குலம் இருந்ததுன்னு சொல்ல முடியாது, பழைய கரிக்குலம் தான்.
என்ன நிறைய வந்து கல்லூரிகளில் கற்றுக் கொடுத்தாங்கனாக்க எப்படி நீங்க வந்து பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணோம், அது ஏன் அந்த மாதிரி அது குறிக்கோள்களை நிறைய இப்ப ரொம்ப அந்த இது போயிடுச்சு. என்னாக்க நீங்க டீச்சர்ஸோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னாக்க அது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. நாங்கள் படித்த டைத்தில் இருந்த டீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேஸ் நாலேஜ் இருந்தது, அவங்களால நல்லா டீச் பண்ண முடிஞ்சது. அதனால நிறைய தடவை நாங்கள் வந்து குறிக்கோள்களை நல்லா கற்றுக்க முடிஞ்சது. இப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீங்கள் இருந்து ஒரு எப்படி ஒப்பிடுறதுங்கிறது தெரியல. நீங்கள் கல்வியின் தரத்தை பற்றி பேசுறீங்க, ஆசிரியர்களோட தரத்தை பற்றி பேசுறீங்க. நீங்கள் எக்ஸ்எல்ஆர் ஜாம்ஷெட்ல படித்தப்ப உங்களோட பேட்ச்ல 40 பேர் குறைவா தான் இருந்தாங்க. சோ இப்போ வந்து கூட்டம் அதிகமாயிடுச்சு, அதுக்கேத்த மாதிரியான சூழ்நிலையும் மாறி இருக்கு. இப்ப புதிதா பிளஸ் டூ முடிச்சுட்டு வர ஒரு இளைஞர் நீங்க என்ன மாதிரியான அறிவுரை சொல்றீங்க? நீங்க என்ன அவங்க என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, எந்த துறையில இறங்கலாம், இன்ஜினியரிங்லயே இறங்கலாமா? நிறைய பேர் இப்ப திடீர்னு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து வேண்டாம், அது வந்து ஒரு வேவ் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே கம்ப்யூட்டர் வந்து தப்பிட்டு தேவையில்லை அப்படின்னு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு பிளஸ் டூ முடிச்சுட்டு வர ஒரு இளைஞர், தமிழக இளைஞர் அடுத்த முடிவு எடுக்கணும்னா நீங்க என்ன மாதிரியான அறிவுரை சொல்றீங்க? இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு வரவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. முன்ன நாங்க படிச்ச டைத்துல இன்ஜினியரிங் ஆர் மெடிசன் ரெண்டுதான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க காமர்ஸ் ரொம்ப வணிகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு வந்து அது வணிகம் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வணிகம் அந்த மாதிரி படிக்கலாம். அதை விட்டு பார்த்தீங்கன்னாக்க இப்போ கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் ஆகணுங்கிறது இல்லை. அதை வந்து எப்படி வந்து யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வேலை வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ புதுசாக வர ஏரியாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், அதில் வந்து இது பண்ணலாம். நீங்கள் வந்து டேட்டா சயின்சஸ்னு புதுசாக இதில் வந்துருக்கு, அந்த மாதிரி ஒரு துறையில் வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வர பிளஸ் டூவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் படிப்பாங்க அது பண்ணாம உங்களுக்கு எதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எது வந்து நீங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்றீங்க, நான் நல்லா வந்து ஷைன் பண்ண முடியும் அதை பண்ணும். இதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ வந்து வர்த்தகத்துறை ஒருத்தர் எடுக்கிறாரு, நான் வந்து கலைத்துறையில எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, அதை எடுத்துக்கிறாங்க. பட் வருமானம் வந்து அவங்க சொந்தமா தொழிலாகவோ இல்ல ஒரு வேலைக்கு போனா கூட அவங்களால அதன் மூலமா ஏற்படக்கூடிய வருமானம் வந்து ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்கு இல்லைங்களா? இப்ப கணினியில வந்து கூகுள் கொடுக்கக்கூடிய சம்பளமோ இல்ல ஒரு ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி சென்னையில இருக்கிற கம்பெனில வேலை பாக்குறப்ப கிடைக்கிற சம்பளமோ ஒரு பெரிய இடைவெளி இருக்கு இல்லைங்களா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் படிச்சிருக்காங்க, ஒரே மாதிரி ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. இந்த வருமான இடைவேளை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல வருமான இடைவேளை நீங்க இப்ப கணினில கூகுள் நிறைய தான் கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் எத்தனை பேர் எடுப்பாங்க? அவங்க வந்து மொத்தம் 3-4 பேர் தான் எடுப்பாங்க. பட் நீங்க நிறைய பேர் எடுத்துக்கிற ஜாப் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வருமான எடுப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருது. இப்ப நீங்க 15-20 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னாக்க ஐடி இண்டஸ்ட்ரியில இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்க 3 லட்சமும் என்ன சொன்னாங்க. அப்போ அது வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னாக்க சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில சிவில் இன்ஜினியரா போறோம், அதே சம்பளம் தான் வாங்குறது. முன்னேற்றம் நிறைய ஆயிருக்கு, அந்த இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரியில அப்போ அது அப்படியே என்ட்ரி லெவல்ல அதே இடத்துல தான் இருந்திருக்கு, ஜாஸ்தி அதுல முன்னேறம். சில இது இருக்கும், இப்போ கூகுள் ஆர் நீங்க மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய நிறுவனங்களை பார்த்தீங்கன்னாக்க அதுல டிஃபரன்ஸ் இருக்கும். தொழில்நுட்ப கல்வி வந்து சொந்த மொழியில கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை எப்பவுமே இருக்கு. அதாவது அவங்கள வந்து ஒரு ஆங்கிலத்தின் மூலமா கற்கிறதுங்கிறது ஒரு முறை, பட் தமிழ்லயும் கற்கலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை எப்பவுமே இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இப்ப பாத்தீங்கன்னாக்க நம்ம எல்லாமே நமக்கு வந்து மதர் டங் இருக்கு, நம்ம அதுலதான் ஜாஸ்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்ப தொழில்நுட்ப கல்லூரியெல்லாம் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும், என்ன பிரச்சனை இருக்கோ அதை சால்வ் பண்ணும். அண்ட்
அதை வந்து அந்த பிரின்சிபலை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பிரச்சனைக்கு அப்ளை பண்ணும். சொந்த மொழியில அதை கற்றுக் கொடுத்தா இன்னும் எஃபெக்டிவா இருப்பாங்க. அதுக்கான ஒரு வசதியோ வாய்ப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாராவது சேர்றாங்க நினைக்கிறீங்களா? அதுல என்ன பண்ணுனாக்கா நம்ம வந்து நிறைய கான்டென்ட் வந்து அந்த சொந்த மொழியில தாய்மொழியில தாய்மொழியில கிரியேட் பண்ணும். இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா நீங்க தெர்மோடைனமிக்ஸ் படிச்சேன்னாக்கா ரெண்டு மூணு பைபிள் தெர்மோடைனமிக்ஸ் தான் இருக்கும், அதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்காங்க. அதே இதை எப்படி நம்ம சொந்த மொழியில தமிழ்படுத்துறதுங்கிறது முதல் நடவடிக்கை. இப்ப இந்த அமெரிக்க சீன வர்த்தக முரண்பாடு அதுல நடக்கிற போட்டி சண்டையில இந்தியால தயாராகிற அலைபேசி கொஞ்சம் நல்ல வர்த்தக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது அமெரிக்கால இருக்கிற தொலைதொடர்பு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுக்கு வியாபாரம் பண்ணி அது எப்படி நீங்க பாக்குறீங்க? பாத்தீங்கன்னாக்க இப்போதைக்கு அது வந்து யாரு பதவியில இருக்காங்களோ அவங்களோட முடிவுகள். இது வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ரெண்டும் யுஎஸும் சைனாவும் ரொம்ப பெரிய வல்லரசுகள், இந்த மாதிரி சண்டை போட்டே இருக்க முடியாது. இப்போதைக்கு ஏதோ ரெண்டு பேர் பதவியில் இருக்காங்க, அவர் வந்து ரீஎலெக்ஷனுக்கு வராது, அதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் சாதனை செஞ்சுக்கிறதுக்காக பண்றாரு. பட் அங்க இருக்கிற கீ ஆளுங்க மாறினாங்க ஒரு வர்த்தக நிறுவனமும் அவங்க கண்ட்ரில இருக்கிறது இல்ல. நீங்க உலகத்துல இருக்கிற முதல் 1000 வர்த்தக கம்பெனி பார்த்தீங்கன்னாக்க அவங்க எல்லா கண்ட்ரிலையும் பிசினஸ் பண்றாங்க. அண்ட் சைனா வந்து எல்லாருக்கும் பெரிய மார்க்கெட், சந்தையாளர் குறைவாங்க, அதனால வந்து சேல்ஸ் குறையும். அது குறைஞ்சினாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, சரிங்க எங்க இருந்து நாங்க வந்து மிச்சப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த இதுல ஐடி வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஆண்டு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி நீங்க நிறைய பேசிருக்கீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த இந்திய அரசாங்கம் அவங்களோட பட்ஜெட்ல அதை பத்தி பேசல, தெளிவா பேசல? நீங்க நாஸ்காம்ல இருந்திருக்கீங்க, சோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது தொடரணும்னு நினைக்கிறீங்களா? அது தொடருமா? இல்ல ரெண்டு விதத்துல அதை பாக்கலாம். ஒண்ணு வந்து நீங்க வந்து பேசிக் கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னாக்க கவர்மெண்டோட இது என்னன்னாக்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி ஆல்ரெடி 20 வருஷம் அந்த சலுகை கொடுத்துருக்கோம், இன்னும் கொடுக்கறது கரெக்ட் இல்லை, அது கரெக்ட் இல்லை. பட் இப்ப நீங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னாக்க இந்தியா வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ போன குவார்டர்ல 5% தான் வந்தது ஜிடிபி க்ரோத். ஸோ வளர்ச்சி குறைஞ்சிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கு. 5% வந்து ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் க்ரோத் நீங்க வந்து சமீபத்துல பேசுறப்ப வந்து 20,000 நிறுவனங்கள் தொடங்கப்படுற 20,000 நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனம் தான் அந்த பில்லியன் டாலர் அமெரிக்க டாலர் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் கேக்க. நீங்க வந்து 20 வருஷத்துல நீங்க அது சாதிச்சிட்டீங்க. பட் அதே ஒரு மீட்டிங்ல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஒரு நினைவு கூறத்தக்க கம்பெனி, ஒரு மெமரபிள் கம்பெனி ஆகணும்னா ஒரு 25-50 வருஷம் ஆகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க.
உங்களோட பார்வை எப்படி இருக்கு? நீங்க அது ஒரு மெமரபிள் கம்பெனி ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த பயணத்துல இருந்து நீங்க வெளியே வர வேண்டிய ஆயிடுச்சு சுத்தப்படுத்தப்படுறீங்களா? இல்ல இப்போதைக்கு ஐ வுட் சே அது ஆயிடுச்சுனாக்க அது வந்து மெமோரபிள் கம்பெனியானாக்க இட் ஹேஸ் டு லிவ் பியாண்ட் த ஃபவுண்டர்ஸ். எனக்கு அது வந்து அப்பதான் வந்து எல்லாரும் அதையே இது பண்றாங்க, அது தானா ஆல்மோஸ்ட் லைக் செல்ஃப் சுயமா இயங்கக்கூடிய அந்த நிலைமையில ஒன்றும் இல்லை. ஆயிருக்கும் மேபி இன்னொரு 10 வருஷம் ஆயிருக்கும், 15 வருஷம் ஆயிருக்கும். நீங்க அந்த பயணத்துல வெளிவர வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படுறீங்களா? இல்ல எல்லாமே சி ஒண்ணு பாத்தீங்கனாக்க எது நடக்குதோ அதெல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும். ஒரு விதத்துல நான் பாக்குறச்சே வெளிவந்ததுனால நான் இப்போ நிறைய இளைஞர்களோட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு வந்து நிறைய எனர்ஜி வருதுனால. வெளியில என்ன ஆகுது எவ்வளவோ நடக்கிற விஷயங்களை இப்போ கவனம் செலுத்த முடியுது. இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு வந்து தலைவர் பொறுப்பு கொடுக்கணுங்கிற ஒரு தேர்வு செய்யறப்ப ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு இருந்தது, அத செய்ய முடியல, வரலாற்று தவறு மாதிரி அதை நினைக்கிறீங்களா, இல்ல அது ஒரு சரியான ஒரு தேர்வு தான் நினைக்கிறீங்களா? சரியான தேர்வு. என்ன கேட்டீங்க, லிஸ்டட் கம்பெனின்னு பாத்தீங்கன்னாக்க அது வந்து யார் அதுக்கு பொறுப்பாளினாக்க அது போர்டு தான் பொறுப்பாளி. அவங்க வந்து தனிப்பட்ட விருப்பங்கள், தனிப்பட்ட விருப்பங்கள்ல அதுல எதுவும் இல்லை. ஸோ போர்டு வந்து அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க. எனக்கு எகைன் நீங்க வந்து இப்போ ஒரு பொது சொத்துன்னு பாத்தீங்கன்னாக்கா மைண்ட்ரி மாதிரி ஒரு கம்பெனி பொது சொத்து, எனக்கு 80,000 பேருக்குள் ஆக்சுவலி மைண்ட்ரி முதலீடு பண்ணியிருக்காங்க. அவங்களோட எல்லா விதமான ரைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்றது போர்டு. ஸோ அவங்க வந்து தேர்வு பண்றச்சே ஒன்லி டெக்னிக்கல் நாலேஜ் அந்த மாதிரி இதை மாத்திரம் பார்ப்பாங்க. இப்போ வேற வேற யார் யார் அதில் முதலீடு பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன மாதிரி இது பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10-15 டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் பண்ணுவாங்க. நீங்க வந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல படிச்ச நினைவுல பத்தி சொல்லிருந்தீங்க, அதுல எப்படி ஒரு ஒரு மாணவர் சங்க தலைவரா யோசிக்கவே முடியல? நீங்க வந்து ஒரு நீங்க அது ஒன்று விஷயம் நல்லா படிக்கிற பையன்றாப்ல சொல்லியிருந்தீங்க, பட் எல்லாராலையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி அமைஞ்சது, அதை பத்தி சொல்லுங்க. அது வந்து நான் முதல்ல என்னக்க நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணிச்சே, அதாவது அப்பா சொன்னாரு வந்து நீ ஹாஸ்டல்ல இருந்து படி, அது பெட்டர். அவங்க சென்னையில இருந்தாங்க, சென்னையில பெரம்பூர்ல இருந்தாரு, பட் பெரம்பூர்ல இருந்து போயிட்டு வரதுக்குள்ள நீ ஹாஸ்டல்ல இருந்து படி. என்னக்க அவர் ஹாஸ்டல்ல இருந்தாரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. என்னன்னாக்க வந்து அது வரைக்கும் மாணவர் சங்கம் வந்து ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் பொலிட்டிக்கல் என்டிட்டி மாதிரி இருந்தவங்க எல்லாம் தலைவர் வந்து யாரானோர் பார்ட்டியில இருப்பாங்க. நான் இருந்த வருஷத்துல எல்லாம் ஃபீல் பண்ணாங்க அந்த மாதிரி இதுல இருந்து நம்ம எடுக்கணும். பட் இன்னொன்னு என்ன என்னோட பெரியதுனாக்க அதுல நிறைய பட்ஜெட்டும் இருக்கும், பட் ஒன்னும் வேலை நடக்காது. நம்ம வந்து டிஃப்ரெண்டா அதை பண்ண முடியும், இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னாக்க அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த கேன்டீன் பக்கத்துல பல்கலைக்கழக அசோசியேஷனுக்கு ஒரு சின்ன பில்டிங்கே கட்டணும். அது அந்த ஒரு வருஷத்தை சேமிச்ச பைசா வச்சு அது கட்டி விட்டு உங்களோட சொந்த முயற்சி எல்லாம் இருக்கு. கே கே அப்படின்னு சொன்ன உடனே வந்து மலர்ந்த முகம், இனிய சொல், தெளிந்த சிந்தனை அப்படிதான் நினைவு போறவங்க, அதாவது யாராலையும் அணுகக்கூடியவர். எப்படி நீங்க வந்து ஒரு நிறுவனத்தோட தலைவரா இருந்தப்ப மிகப்பெரிய விஷயங்களை சாதனை பண்ணிருக்கீங்க, இது போன்ற ஒரு மலர்ந்த முகம் இனிய சொல் இருந்து கூட சாதனைகளை செய்ய முடியும், வேலை வாங்க முடியும்,
அப்படிங்கிறது உங்களோட தலைமை என்ன மாதிரியான வழிகள் என்ன மாதிரி வழிமுறைகளை நீங்க பயன்படுத்துறீங்க நீங்க தலைவரா இருந்தப்ப? இல்ல நான் தலைவரா ஒரு என்னன்னாக்க நம்ம வந்து மத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணும் அவங்க வழியில நின்னுனாக்க அவங்களுக்கு இதுவா இருக்கும். இது எல்லாருமே தப்பு செய்வாங்க, தப்பு செய்யச்ச எப்படி வந்து அவங்களுக்கு அதை கத்து கொடுக்கறது தான் பெட்டர். அவங்கள வந்து ஒரு குறி பார்த்து அந்த டைத்துல வந்து என்னன்னு சொல்றது அவங்களோட குத்தி காட்டாம அதுல இருந்து என்ன வந்து அவங்க கத்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி பண்றச்சே எல்லாருக்கும் ஒரு அவங்களுக்கே ஒரு வேகம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு. அது ஒரு சிம்பிள் சார்ட் ஆஃப் திங். எப்படி வந்து பிகாஸ் ஒரு ஒரு இவரையும் பாத்தீங்கன்னா எல்லாரும் யூனிக் இண்டிவிஜுவல்ஸ், எல்லாருக்கும் நிறைய கேப்பபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து அவங்ககிட்ட என்ன நல்ல விஷயம்னு பார்த்துட்டு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்த்தோம்னா அவங்களே நிறைய பண்ணுவாங்க. ஒன்றும் அதுக்கப்புறம் பண்ணவே வேணும். நீங்க வந்து நீங்க வேலை பார்த்த இரண்டு மூணு நிறுவனங்களே வந்து அதுல நிறைய நிறுவனங்கள் உருவாகி இருக்கு. நீங்க குறிப்பிட விரும்புற இரண்டு மூணு நிறுவனங்கள் உங்கள்ட்ட வேலை செஞ்சு உங்கள்ட்ட இருந்து வெளியில வந்து நடத்துற நிறுவனங்களை பத்தி சொல்லுங்க. நிறைய சில பேர் நல்லா பண்ணிருக்காங்க. முதல் ரொம்ப ஏர்லியா ஒருத்தர் வந்து கௌதம் சனான், நான் விப்ரோல அவர் நான் அதாவது ஹெச்ஆர்ல போனேன். அவர் வந்து ஒரு சீஃப் ஹெச்ஆர் ஆஃபீஸரான அவர் வந்து ஒரு இன்ஸ்டியூட் எந்த இன்ஸ்டியூட் அங்கேருந்து ரெண்டு மூணு வருஷம் வேலை பண்ணாரு. அப்புறம் அவர் சொன்னார் இல்லை இல்லை எனக்கு வந்து தனியாக நானே ஆரம்பிச்சிருக்கணும். ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 வருஷத்துல ஒரு டென்மார்க்லேருந்து ஒரு கம்பெனி நல்லா அவங்கள அக்வயர் பண்ணாங்க. நல்லா பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அதே மாதிரி ஒருத்தர் வினோத் சிங் வந்து ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சில பேர் வந்து என் கூட வேலை பண்ணிருக்க மாட்டாங்க, பட் அவங்க வந்து ரொம்ப அந்த ஆரம்பிக்கணுங்கிற ஐடியா டைட்டில் ஸ்டார்ட் வந்து டிஸ்கஸ் வழிகாட்டுதல் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கோம். இப்போ என் காலேஜ் ஜூனியர் வந்து இந்த மியூசிக் மதிரச் அவர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து பார்த்து பேசி நீங்க ஓய்வு பெறணும் நினைக்கிறப்ப எந்த ஊர்ல ஓய்வு பெறணும் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நான் பரபரப்பா வீக் டேஸ்ல பண்ணாலும் மோஸ்ட் வீக்கெண்ட்ஸ்ல வந்து நான் இங்க ஹோசூர் பக்கத்துல க்ளோவர் ஃபீல்ட்ஸ் ஒரு இடத்துல ஒரு 1 ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்கோம். அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி அங்கே நிறைய விதைக்கிறோம். நேற்று அங்கிருந்தா வந்த நல்ல பெரிய பூஷ்டிக்கா விவசாயம் பண்றா அது ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். எனக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப குவைட். எந்த இடத்துலயுமே காலையில வந்து நம்ம நிறைய பேர்ட்ஸ் அதெல்லாம் நிறைய இயற்கை சூழ்நிலை நிறைய இருக்கும். நல்ல வாக்கிங் போலாம். எழுத்தாப்புலயே ஒரு கால்ஃப் கோர்ஸ் இருக்கு. இப்ப திருப்பி லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் கால்ஃப் நான் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் இப்போ வந்து நான் போய் ரிலாக்ஸ் ஆயிட்டு திருப்பி வந்து முயற்சி வந்து தொழில்நுட்ப சந்தையை பத்தி எளிமையா எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம். அதாவது ஒரு ஆங்கிலம் ஒரு மொழி தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். இதை போன்ற முயற்சியில நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் வேணும். பாத்தீங்கன்னாக்க தொழில்நுட்பங்கிறது அது ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் இல்லை, அது ஒன்றும் கடினமான விஷயம் இல்லை. எல்லாரும் ஈஸியா கத்துக்கலாம். பட் கத்துக்கிறது வந்து அவங்களோட சொந்த மொழியில கத்துக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அதை பத்தி நுட்பங்கள்லாம் நல்லா புரியும். இந்த மாதிரி நிறைய ஒன்னும் எஃபர்ட் வரணும். தேங்க்யூ.
தேங்க்யூ.